அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இன்னைக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் ஹெடிங்ல, ஹாசினா குவிட்ஸ் அண்ட் ஃபிளீஸ் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ என்னன்னா, பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டாகவும் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ ஷேக் ஹாசினா இவங்க தான் வந்து பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ரீசெண்டாக பிப்ரவரி மந்த் தான் எலெக்ஷன் நடந்துச்சு, மறுபடியும் வின் பண்ணியிருந்தாங்க ஷேக் ஹாசினா. ஸோ வின் பண்ண இவங்க சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விடுதலை போராட்ட தியாகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒரு 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. 30% ரிசர்வேஷன் யாருக்கு அப்படின்னா, பங்களாதேஷோட லிபரேஷன் 1971-72 நடந்திருக்கும் இல்லையா, இந்தியா உதவி பண்ணியிருப்பாங்க. பாகிஸ்தான்ட்டு இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தாங்க, அதை பிரித்து நம்ம பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உருவாயிருக்கும். ஸோ அந்த நாடு உருவாக்கத்தில் இருந்த போராட்ட தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், அவங்களுடைய வாரிசுகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்ட மற்ற ஆட்கள்லாம், மற்ற மாணவர்கள்லாம் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. பங்களாதேஷில் ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்டாக இருந்துச்சு, ராணுவத்தெல்லாம் கொண்டு வந்து தான் அந்த ப்ரொட்டஸ்ட் ஓரளவு கட்டுப்படுத்தினாங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய கலவரம் இருந்துச்சு, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையில இதை விசாரிச்ச பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 30% ரிசர்வேஷன் அப்படிங்கிறத 5% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வெளியிட்டாங்க. ஸோ இது அந்த ரிசர்வேஷன் பிரச்சனையே முடிச்சு வச்சது. 5% ரிசர்வேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று பங்களாதேஷோடைய பிரதமராக இருக்கக்கூடிய திருமதி ஷேக் ஹாசினா அவர்கள் வந்து பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட், மறுபடியும் ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் கேப்ல மறுபடியும் இன்னொரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஏற்படுது. பாத்தீங்கன்னா இது வந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரோட வீட்டு முன்னாடி பாருங்க, எவ்வளவு மக்கள் போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு போராட்டம் தொடர்ச்சியா ஒரு 3-4 நாளா நடந்துகிட்டே இருந்துச்சு. திங்கட்கிழமை ஷேக் ஹாசினா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டை நோக்கி மக்கள் கூட்டம் நகர ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவங்க அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதுதான் ஃபிளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க, தப்பிச்சு நேரா இந்தியாவுக்கு வராங்க ஹெலிகாப்டர் மூலியமா. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க திருமதி ஷேக் ஹாசினா. சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப. ஸோ இந்தியாவுக்கு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுது, இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படிங்கிறத, இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறத உருவாக்க போறோம்னு அந்த நாட்டு ராணுவம் வந்து சொல்லியிருக்கு. மறுபடியும் தேர்தல் நடந்து வர்றதுக்குள்ள ஒரு பெரிய, இந்த பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட அதிகமான பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாகவும் இருக்கு. அதனால இந்த எல்லைப்புறங்கள்ல எல்லாம் அதிகமான போர் வீரர்களை, ஐ மீன் சோல்ஜர்ஸ் வந்து நிப்பாட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். நிறைய மைக்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரெஃப்யூஜிஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் வந்து போராட்டம் அங்கே நின்ன பாடு கிடையாது. ஸோ இதனால இந்தியாவுக்கு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். எல்லாமே இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கறனால இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ரோலை எடுத்தாக வேணும் இந்த இடத்துல. அடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியுமோ அந்த ஒரு பொறுப்பை இந்தியா எடுத்து பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு செய்தி நமக்கு இன்னைக்கு செய்தித்தாளில் முக்கியமா இருந்த ஒரு செய்தி. சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி பெருசா நமக்கு நியூஸ் பேப்பர்லையும் எதுவும் இல்லை. சரிங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பை சந்திக்கலாம். நன்றி.